வணக்கம், இது உங்கள் சாரா குக் அண்ட் ஃபிட். சாக்லேட்னாலே சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட் வச்சு தான் நாம் இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம். அதுவும் வரகு அரிசியில் பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற வச்ச அரிசியை நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம். குக்கரை ஹீட் பண்ணி அதில் நெய் சேர்த்துக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அரிசி சேர்த்து ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இது வேக வைக்க பால் சேர்க்குறேன். நான் இன்னைக்கு ஃபுல்லாக பால் ஊற்றி தான் வேக விடுறேன். தேவையான அளவு பால் சேர்த்துக்கணும். இப்போ பால் சேர்த்த உடனே குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. ஒரு 4 அல்லது 5 விசில் விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். இப்படி மசிக்கிறதுனால அரிசி முழுசாக இருந்தால் அது நல்லா மசிஞ்சிரும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நெய் சேர்த்துக்கணும். இப்போ முந்திரி, பாதாம் இது ரெண்டுத்தையும் இதில் வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ வறுத்து எடுத்த பிறகு அதே பேனில் நம்ம வேக வச்ச அரிசியை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கணும். நான் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளம் அரிசி ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதோடு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். சாக்லேட் நல்லா கரையணும். கொஞ்சமாக பால் சேர்த்து உங்களுக்கு தேவையான பதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்த முந்திரி, பாதாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சாக்லேட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது சிறுதானியம் பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். ஏதாவது ஒரு வழியில் நம்ம சிறுதானியத்தை உணவில் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கல் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம சேர்க்குற சாக்லேட், அதாவது டார்க் சாக்லேட், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வெள்ளம், இது எல்லாமே உடலுக்கு நல்லது தாங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாரா குக் அண்ட் ஃபிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.